இப்போது நம்ம வந்துட்டு கன்வொலுஷனில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்துடலாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்வொலுஷன் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் அண்ட் ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா டூ கமா வன் ஹெச்ஆஃப் அண்ட் ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா டூ கமா டூ கமா வென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என் ஹெச்ஆஃப்என் அப்படின்ற ரெண்டு சீக்வன்ஸ் ஒரு டிஸ்கிரிட் சீக்வன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரோ வைஸில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் அன் சீக்வன்ஸை ரோ வைஸில் எடுத்துக்கலாம் இந்த காலம் வைஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹெச்ஆஃப் என் சீக்வன்ஸை காலம் வைஸில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மல்டிபிளிகேஷன் ஆப்ரேஷனை வந்துட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் ஓஃபன் அப்படின்ற சீக்வன்ஸ் என்னென்னலாம் இருக்குது ஒன் கமா டூக்கமா டுக்கமா ஒன் ஸோ ஒன் கமா டுக்கமா டுக்கமா ஒன் அப்படின்ற அப்படின்றிருக்கு ஹெச்ஆஃப் என் சீக்வன்ஸ் ஒன் கமா டூ 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 ஒன் இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் எழுதிட்டு இதை மல்டிப்ளிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒன் எடுத்துகிட்டு இந்த ஹோல் சீக்வன்ஸையும் என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஸோ ஒன் இன்ட்டு ஒன் சார் ஒன் ஒன் இன்ட்டு டூ சார் டூ ஒன் இன்ட்டு டூ சார் டூ ஒன் இன்ட்டு ஒன் சார் ஒன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு டூ அப்படின்றத எடுத்துக்க போகிறோம் டூ எடுத்துகிட்டு இந்த ஹோல் சீக்வன்ஸை மல்டிபிள் பண்ண போகிறோம் டூ இன்ட்டு ஒன் சார் டூ டூ இன்ட்டு டூ சார் ஃபோர் டூ இன்ட்டு டூ சார் ஃபோர் டூ இன்ட்டு ஒன் சார் டூ நெக்ஸ்ட்டு இந்த டூ எடுத்துக்கிறோம் இந்த டூ எடுத்துகிட்டு இந்த ஹோல் சீக்வன்ஸை டூ இன்ட்டு ஒன் சார் டூ டூ இன்ட்டு டூ சார் ஃபோர் டூ இன்ட்டு டூ சார் ஃபோர் டூ இன்ட்டு ஒன் சார் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டூ ஸோ இது மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் அப் டூ இது வரைக்கும் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டயக்னல் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணி அதை தான் சீக்வன்ஸாக நம்ம எழுத போகிறோம் கன்வெர்ஷன் சீக்வன்ஸ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த டயக்னல் எலமெண்ட்டை செப்ரேட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இப்படி ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸை செப்ரேட் பண்ணும் பண்ணிவிட்டு இந்த டயக்னல் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒன் அப்படின்ற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது ஸோ எது கூடயும் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் இல்லை ஸோ ஒன்னை அப்படி எழுதிக்கலாம் கமா நெக்ஸ்ட்டு டூ ப்ளஸ் டூ ஃபோர் அப்படின்னு எழுதணும் நெக்ஸ்ட்டு டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் டென் ப்ளஸ் ஒன் லெவன் ஸோ இந்த லெவன் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் நைன் ப்ளஸ் டூ லெவன் ஸோ so, வந்து 11 கிடச்சிடுச்சு நமக்கு ஸோ நெக்ஸ்ட்டு 2 plus ஃபோர் 6 சிக்ஸ் plus டூ எயிட் அதுதான் இந்த 8 ஓகே ஸோ நெக்ஸ்ட் 2 plus டூ ஃபோர் எழுதியாச்சு again lost உள்ளது 1 ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா நம்மளோட கன்வலிஷன் பண்ண sequence தேங்க் யூ